வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத்குமார் பாஸ்கர். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான். இந்த ப்ராடக்ட் நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்லேட் யூஸ் பண்ணியிருப்போம் தெரியுங்களா? அந்த ஸ்லேட்டோட டிஜிட்டல் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்னென்னா எல்சிடி ரைட்டிங் பேட். இதில் வந்து எந்த பிராண்டும் வந்து கொடுக்கல, பட் மேட் இன் சைனா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இ ரைட்டிங் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, நோ பேப்பர் நோ சாக் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்டை வெளியில் எடுப்போம். இதுதான் இந்த ப்ராடக்ட். பார்க்க ரொம்பவே வந்து குவாலிட்டியான ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டேப்லெட் மாதிரியே இதை டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் லாக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் லாக் பட்டன் தான் இதுக்கு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரியும் வந்து ஆக்ட் ஆகும். இந்த எல்சிடி ரைட்டிங் பேடில் எழுதுறதுக்கான பின் வந்து இவங்க இந்த ரைட்டிங் போர்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து நம்ம எடுத்து வந்து எழுதிக்கலாம். யூஸ் பண்ணாத சமயத்தில் அதை அங்கேயே வந்து லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். கேமராவில் பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது வந்து அந்தளவுக்கு தெரியாது, பட் வந்து நான் உங்களுக்கு அகெயின் க்ளோஸ்அப்பில் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நம்மளோட தமிழ் எழுத்து ஆ வந்து எழுதி காட்டுறேன் பாருங்கள். கீழே கொடுத்துருக்க இந்த பட்டன் வந்து நீங்கள் எழுதுகிற கண்டென்ட்டை டிலீட் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டென்ட் லாக் போடாமல் இருந்தால் கண்டென்ட்டை வந்து டெலீட் பண்ணும். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி யூசேஜ்க்கு, அதே மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஷாப்பிங் போகும்போதெல்லாம் நமக்கு வேண்டிய ஐட்டங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியான சின்ன சின்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். கண்டென்ட் டெவலப்பிங் ஃபீல்டில் இருக்கவங்க அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் சும்மா எழுதி வைக்கிறதுக்கு கூட வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டூ டூ லிஸ்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான டிஜிட்டல் ஸ்லேட்டையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் லாக்கை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் டெலிட் பட்டன் அமுத்தினாலும் அந்த கண்டென்ட் வந்து அழியாமல் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் தவறுதல அந்த டெலிட் பட்டனை அழுத்தி நீங்கள் எழுதின கண்டென்ட் அழிஞ்சிரும்னு பயப்பட தேவையில்லை. நீங்கள் எப்போ அந்த கண்டென்ட் லாக் பட்டனை டிசேபிள் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் எழுதுனதை வந்து டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி அழிச்சிக்கலாம். இந்த எல்சிடி ரைட்டிங் பேட் ஆப்ரேட் ஆகிறது பேட்டரி பவர் சப்ளையில் தான். இதுக்கான பேட்டரி பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் பேட்டரி மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி மூலமாக இந்த ப்ராடக்டை நம்ம 2 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேட்டரியை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் பார்த்தீங்கன்னா CR12203 வோல்ட் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பேட்டரி தீந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் அகைன் இதே மாடலை சொல்லி இந்த பேட்டரியை வாங்கி போட்டு இந்த டிவைஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ராடக்டை நான் ரீட்டைல் ஷாப்பில் வெறும் 250 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். இந்த 250 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்து தான். பேட்டரி தீர்ந்துட்டால் கூட அதை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ரொம்ப நாளுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 280 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஆஃபரில் நான் வாங்கினது வந்து 250 ருபீஸ்க்கு வந்து இந்த ப்ராடக்டை வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ் வெப்சைட்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டென்ட் டெவலப்பர்ஸ் இவங்களுக்குலாம் யூஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை பற்றின இந்த சின்ன வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப், பிடிக்கலனா தம்ஸ் டவுன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.